வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் வந்து நேம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் கெஸ் பண்ணி பாருங்கள் இது என்ன பைக்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் இது சுசுகி ஃபியரோ வண்டி. ஆனால் நம்ம காலப்போக்கில் இந்த வண்டிகள்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம். ஆனால் மொதல் ஓட்டுனவங்களுக்கு இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி தெரியும், அப்புறம் இந்த வண்டியை பற்றியும் நல்லா தெரியும். இந்த வண்டி 147cc ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின், 4 கியரு, மேனுவல் டைப், ஷிஃப்ட் கியரு. அப்புறம் இந்த வண்டி வந்து சுசுகி நிறுவனத்தோடது. முன்னாடி வந்து அவங்க சுசுகி டிவிஎஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருந்தாங்க, அதனால டிவிஎஸ் சுசுகி அப்படின்னு வரும். அதுக்கு பிறகு இந்த வண்டி வந்து சுசுகின்னு தனியாக போட்டாங்க, ஃபோர் ஸ்டாக் மாடலு. சுசுகியில் இந்த வண்டி ஒரு பவர்ஃபுல்லான வண்டின்னு சொல்லலாம். என்னோட அனுபவத்தில் நான் ஓட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஃபோர்த் கியரில் நீங்கள் ரீச் பண்ணுறப்ப 110 to 120 வரை கூட ரீச் ஆகும். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து 150cc கூட 5 கியர் கொடுக்குறாங்க, அப்போ 4 கியர் தான். ஸோ நீங்கள் லோ கியர், ஹை கியரில் கூட லோ ஸ்பீடில் போகலாம், எங்கேனையும் இடிக்காது செய்யாது. என்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் 400-500,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு டயர்ட்னஸே தெரியாது, வித்தவுட் வைப்ரேஷனோடு இருக்கும். செம வண்டி இந்த வண்டி. முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஓட்டி பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2000 காலகட்டத்தில் நம்ம காவல்துறையில் வந்து எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நிறுவனம் சார்பாக இந்த வண்டியை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி வந்து இப்போ வந்து அப்பாச்சி பல்சர்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சுசுகி ஃபியரோ வச்சுருந்தாங்க. அது காவல்துறைக்கு ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு வண்டி தான். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் எங்கிட்டு போனாலும் அந்த டயத்தில் வந்து ரீச் ஆகி பிடிச்சிருவாங்க. அவ்வளோ பிக்கப் இருந்த வண்டி, ஒரு வண்டி இந்த வண்டி. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வண்டி அங்கங்கே தான் பார்க்க முடியுது. நீங்கள் அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வச்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் போய் பாருங்கள், இந்த வண்டி நான் சொன்ன விதமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த வண்டியோட டேங்க் அமைப்பை பற்றி சொல்லணும். நல்லா பெரிய ஒரு டேங்க்கு. நீங்கள் அந்த பைக்கில் உட்காந்துருக்கப்பயும் உங்களுக்கு லெக் ஸ்பேஸு எல்லாமே கரெக்டாக அதில் சூட் ஆகுற மாதிரி இருக்கும். வைடு ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா கிரிப்பாக இருக்கும், உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு தோரணையாக இருக்கும் இந்த வண்டி. என்ஜின் வைஸ் பார்த்தோம்னா டஃப்பான என்ஜினு, நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் சரி எவ்வளோ தூரம்னா டயர்டாகவே ஆகாது வண்டி. சூப்பர் வண்டி இந்த வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி சில நாம் கடந்து வந்த வண்டிகளை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.